Radhika Kitchen Recipes in Anbuvanaka Inipu Bonda Adadanga Inikinama Paka recipe இந்த இனிப்பு போண்டாவை உளுந்தும் கரும்பு சர்க்கரையும் வச்சு செய்யலாம். இந்த ஜாகரி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான முக்கிய பொருளா உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். முழு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு வெளியில எடுத்து வச்சிருக்கேன். இந்த இனிப்பு போண்டாவிற்கு தேவையான மற்ற பொருட்கள் அரிசி மாவு கரும்பு சர்க்கரை சீரகம் ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் நெய் தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு இந்த உளுந்த மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் மாவு அரைக்கும்போது கவனமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச உளுந்து மாவை ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் இந்த மாவை ஃப்ளஃபியா வர வரைக்கும் நல்லா கலந்து விடலாம் இதன் கூட கலருக்காக நான் கொஞ்சம் yellow கலர் சேர்க்கிறேன் ஆப்ஷனல் தாங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உளுந்து மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துறேன் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் சேர்த்துறலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் இதன் கூட சேர்த்துட்டேன் இந்த மாவை கையில நல்லா கலந்து விடும்போது தண்ணீர் விடும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருக்கணும் இல்லனா எண்ணெய் இழுக்கும் அதற்காக தேவையான அளவு அரிசி மாவை இதன் கூட சேர்த்துறலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு அடுப்பை பத்த வச்சு வாணலில எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்தி வச்சிரலாம் கரும்பு சர்க்கரை கலந்து வச்ச உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டையாக இந்த எண்ணெயில போடலாம் போட்ட உடனே கலந்து விடக்கூடாதுங்க கொஞ்ச நேரம் நிதானமாக கலந்து விட்டு ப்ரௌன் கலர் ஆன உடனே எடுத்துடலாம் சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸான இனிப்பு போண்டா ரெடி எளிய முறையில் ஈவினிங் ஸ்நாக்காக இனிப்பு போண்டா ரெடி இந்த இனிப்பு போண்டாவை சர்விங் பவுலில் மாற்றிடலாம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அழுத்துங்க நன்றி வாழ்க வளமுடன்